வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி டிசம்பர் 15th, இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ நேற்று வந்து இதோட டேஸ் ஹை, நேற்றோட டேஸ் ஹை 17376, லோ 17225. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் 17323 ஓப்பன் ஆச்சு இந்த ப்ளூ லைனில். ஸோ ஓப்பன் ஆன உடனே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படியே டேஸ் லோவில் ஸ்டாப் ஆகிருக்கு 17225. அதை நம்ம ஹைலைட் பண்ணிடுவோம். டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே வந்து வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். ஸோ இங்கே புல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதாவது 17225 எஸ்டர்டேஸ் லோ, எப்போவுமே எஸ்டர்டேஸ் ஹை அண்ட் லோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக எப்போவுமே ஆக்ட் பண்ணும். ஸோ புல்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 1050 கேண்டில், 1010 கேண்டில், இது ரெண்டுலேயும் டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது கன்சிகூட்டிவாக பேர் கேண்டில்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சு 17225. இந்த கேண்டில் கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டுக்காக செக் பண்ணணும். 17225 வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணால் நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஃபெயில் ஆகிடுச்சு 11:15. ஸோ எப்போவுமே வந்து ரீடெஸ்ட் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணதாக இருந்துச்சுன்னா இந்த ரீடெஸ்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த ரீடெஸ்ட் ட்ரெண்ட் லைன் இது பிரேக் ஆனவுடனே நம்ம ஷார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து அப்படியே மேலே போயிடுச்சு. சப்போஸ் இந்த ரீடெஸ்ட் டைமில் பேர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துடும். ஸோ இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கே ஆகலை, அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு பெரிய புல் கேண்டில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு 9:35, 9:40. ஸோ இங்கே உள்ள பேர்ஸ் மறுபடியும் இங்கே இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் கேண்டில். அதுக்கப்புறம் ஸ்லோவாக மறுபடியும் இந்த இது வரைக்கும் வந்திருக்கு 12:05 கேண்டிலில் புல்ஸ் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷோல்டர், இது ஹெட்டு. இந்த இடத்துல புல்ஸ் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டிலே ஒரு வீக்கான புல் கேண்டில். ஸோ இது வந்து நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்து வச்சு பேர்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்தது எஸ்டர்டேஸ் லோக்கு கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு, டபுள் பாட்டம், ஹையர் லோ டபுள் பாட்டம். ஸோ இந்த லோ கீழே இருக்குது, இந்த லோ மேலே இருக்குது, அதனால் இது ஹையர் லோ டபுள் பாட்டம். ஆனால் இந்த இடத்துல நம்ம லாங் போக முடியாது, ஏன்னா இது ஸ்டில் பிலோ எஸ்டர்டேஸ் லோ. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, அதாவது 125 என்ன நடந்துச்சுன்னா பேர் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. இந்த பேர் ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. 115 கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 13:25 ரீடெஸ்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் போக முடியுமா அப்படின்னா போகிறது சேஃப் இல்லை, ஏன்னா பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல இந்த கேண்டில் 17268, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த விக்கும் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் 17287. ஸோ இங்கே என்ட்ரி போட்டு இங்கே உடனே இது கூட ஒரு டபுள் பாட்டம் டபுள் டாப் ஃபார்ம் ஆகுதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படியே டவுன் ட்ரெண்டு இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல லாங் போகிறது சேஃப் கிடையாது, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது.
ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பிரேக் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பிரேக் பண்ணி. ஸோ இந்த டைமில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், ட்ரேட் போகிறது சேஃப் கிடையாது. பட் இந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸுமே பிரேக் பண்ணி மேலே போச்சு, பட் இதால் ஓப்பன் ப்ரைஸை டச் பண்ண முடியல. ஓப்பன் ப்ரைஸுக்கு கொஞ்சம் கீழே உடனே வந்து ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட், மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட். ஸோ இது வந்து நார்மலாக ரேஞ்ச் போன் டேன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால இது இந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ள ஆப்ஷன்ஸும் கீழே உள்ள ஆப்ஷன்ஸும் செல் பண்ணலாம், அதில் நல்ல ஒரு தீட்டா டிகேல ப்ராஃபிட் கிடைக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டேயை அவாய்ட் பண்ணணும், ஏன்னா இது நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போக முடியாது. இங்கே கீழே இந்த ட்ரெண்டு கீழே போகுதுன்னு நினச்சி போகும்போது ட்ரெண்டு மேலே வந்துடும், அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுன்னு நினச்சி இது பிரேக் பண்ணி மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா உடனே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி தான், இட் ஆஃபன் ரிவர்சஸ். ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் டே அவாய்ட் பண்ணணும், ஏன்னா நேற்று ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே, இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே. ஸோ இன்னொரு நாள் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சைட் ட்ரிபிள் டாப்பாக பாட்டம் ஃபார்ம் பண்ணி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும், அந்த டைமில் பிகினர்ஸ் என்டர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப மூமெண்ட்டும் நல்லாயிருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.